வணக்கம். அன்புடன் ஏபிஜே அருள். தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி சொல்வது நமது கடமை. காரணம், இதுவரை அமைந்த அரசாங்கங்கள் எல்லா சமய மத கோயில்களுக்கு தேவையான பல திட்டங்களை அறிவித்து உள்ளது. ஆனால் வள்ளலாரின் தெய்வ நிலையம் வடலூர் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழ் இருந்தாலும் இதுவரை எந்த ஒரு பெரிய நிதியும் ஒதுக்கவில்லை, திட்டமும் இல்லை. இன்றைய மேதகு அரசுதான் மக்கள் முதல்வர் உயர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள்தான் வள்ளலாரின் நிலையத்தை மேன்மைப்படுத்த வேண்டும், உலக பொதுநெறியாம் அவர் கண்ட சுத்த சன்மார்க்கம் உலகில் விரைந்து பரவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களின் தேர்தல் அறிக்கையிலேயே 100 கோடி ஒதுக்கி சர்வதேச மையம் அமைத்து தருவதாக சொன்னார்கள். சொன்னதை இன்று செய்து விட்டார்கள். இது மட்டுமா, சொல்லாததையும் செய்து தந்து உள்ளார்கள். அவை மாவட்ட அளவில் வள்ளலார் பல்லுயிர் காப்பகம், வள்ளலாருக்கு முப்பெரும் விழா 52 வாரங்கள் மாவட்ட அளவில் நடைபெற்றது, ஜீவகாரணி அடிப்படையில் 1 வருட தொடர் அன்னதானம், மேலும் வள்ளலார் பிறந்த நாள் அக்டோபர் 5 இனி அரசாங்கம் தனிப்பெருங்கருணை தினமாக கொண்டாடப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார்கள். ஆக, சொல்லாததையும் செய்து கொடுத்த இந்த அரசுக்கு மக்கள் முதல்வர் அவர்களுக்கு சுத்த சன்மார்க்கத்தார்கள் நன்றி சொல்வது பண்பாடு மட்டுமல்ல, கடமையும் ஆகும். ஆக, சுத்த சன்மார்க்க அன்பர்களே, வடலூர் தலைமைச் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கின்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். மே 1 காலை வடலூர் நோக்கி வருக வருக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் அவர்களுக்கும் மீண்டும் எங்கள் நன்றி.